Shri R. Prabhu, Shri Prabhu, IA&AD. இந்த மாலை பொழுதினிலே வந்து அமர்ந்திருக்கின்ற சட்டசபையின் தலைவர் அவர்களுக்கும் செல்வமாய் வந்து இங்கே அமைந்திருக்கின்ற பெருந்தகையாளர்களுக்கும் காசுகளை பார்க்காது எழுதிய தாளை பார்த்தே கணக்கு போட்டு பொது கணக்கு துறை தலைவராக இருக்கின்ற உங்களுக்கும் இவைகள் அனைத்தையும் எடுத்து செல்லுகின்ற அழகாகவும் அன்பாகவும் பேசிய அனைவருக்கும் குறிப்பாக எனது இளவல் நான் வந்தபோது இங்கு இருந்த தம்பி இன்று டெபுட்டி சிஏஜியாக உயர்ந்து பேசிய பேச்சுக்களுக்கெல்லாம் எத்துணை ஆனந்தம் துணை ஆனந்தம் கலைகள் பறைகள் இங்கு ஓட தட்டு தம்பட்டங்கள் எல்லாம் இங்கு அடைக்க அவர் செண்டி மேள முழங்க இந்த அரங்கம் இருந்தபோது ஒரு நாள் பாலச்சந்திர ஐயா என்னை கூப்பிட்டார்கள். பிரபு, மியூசிக் அகாடமியில் எனக்கு அவார்ட் கொடுக்குறாங்க, ஒரு ஏஜி வந்து பேசணுன்றாரு. ஐயா, நான் வந்து அங்கே என்ன பேசப்படுறேன்னு சென்றேன். அப்பாவோட அவரிடம் சொன்னேன், விருதுகளை ஏராளமாகி வாங்கியிருந்த மனிதன், தாராளமான இருந்த அவன் 50களிலே இந்த அலுவலகத்து படிகளிலே ஏறின போது என்ன சிந்தனையோடு ஏறினான் என்று அறியாதவனாய் ஏறி இன்று இமயத்தின் உயரமாய் சினிமாவில் இருக்கின்றார் என்று சொன்னபோது மிகுந்த மகிழ்ச்சி உற்றார்கள். ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுகின்றேன். அவைத் தலைவர் அவர்களும் தமிழக அரசின் முதல்வர் அவர்களும் அந்த தமிழக அரசின் நிதித்துறை அமைச்சர் அவர்களும் இவைகளை எல்லாம் எல்லாம் சீர்தூக்கி பாய்ந்துதான் பார்த்துதான் தமிழக அரசுக்காக ஒரு குழுவை அமைத்து தமிழக அரசினுடைய தணிக்கை சீர்திருத்த குழு என்று சொல்லி இது ஆடிட் ரிஃபார்ம்ஸ் கமிட்டி என்று சொல்லி என்னை தலைவராக போட்டு பல காரியங்களை இவர்கள் சொன்ன அனைத்து காரியங்களையும் அந்த ரிப்போர்ட்டில் எழுதி நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். அவைகளை எல்லாம் வரும் எங்கள் ஒருவரையும் அரசும் விடுவதில்லை. மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்று நீங்கள் சொன்னீர்கள். 91 நான் பார்க்கின்ற மாற்றங்கள் 21-22 நடந்து கொண்டிருக்க மாற்றங்கள் தமிழகத்தையே மாற்றுகின்ற மாற்றமாக அமைந்திடலாம் என்று நான் எண்ணுகின்றேன். நான் பல தேசங்கள் சென்றதுண்டு, காபூலில் நடந்ததுண்டு, குண்டுக்கள் மத்தியில் நான் இருந்ததுண்டு, துபாயில் இருந்ததுண்டு, லண்டனில் இருந்ததுண்டு. ஆனால் வங்கக்கடலை தொட்டு இருக்கும் இந்த அலுவலகம் தான் என்னுடைய சொந்த அலுவலகம், என் சொந்த வீடு என்று சொல்லி சொன்ன எனது அருமை இளவலை போல இந்த அலுவலகம் தான் எங்களுக்கு அனைத்தையும் தந்தது. உலக வங்கியிலே இருந்த நான் இன்றும் ஒரு வங்கி தலைவனாக இருக்கின்றேன் என்றால் அது இந்த அலுவலகம் தந்ததுதான். அவர் சொன்னாரே, ஏஜி காண்பித்து தந்தது, சென்றிருந்து அறையை தட்டுகின்றேன். நான் தட்டின போது அந்த அறை திறந்தது, குளிர்பத்தன அறை என்று எனக்கு தெரியாது, அதெல்லாம் பார்த்து பழக்கமில்லை. ஏனென்றால் குளிர்பதனையை அதன் அறையை நாம் எங்கு பார்த்திருக்கின்றோம்? மூஞ்சியில் வந்து அடித்த அந்த குளிரோடு உள்ளே பார்த்தபோது வா பா வா என்று அழைத்த அந்த பிரின்சிபல் அக்கௌண்டன்ட் ஜெனரல் அன்றிருந்த ரங்கசாமி அவர்களை நான் நினைவு கூறுகின்றேன். நீ இந்த அரசும் இந்த கணக்குத்துறையும் அன் இந்த தணிக்கைத்துறையும் சேர்ந்து செய்கின்ற மாற்றங்கள் தமிழகத்தில் பெரிய மாற்றத்தை விளைவிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கின்றது என்பதை மட்டும் இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு உரிமையோடு இந்த ஒரு நேரத்தை எடுத்து பேச எனக்கு வாய்ப்பு எடுத்துக்கொண்டேன். அதற்காக என்னை பொறுத்தரள வேண்டும் என்று வேண்டி உங்கள் அனைவருக்கும் என் நன்றியினை ஏறெடுக்கின்றேன். வணக்கம்.